வணக்கம்மா. இன்னைக்கு பேபியும் சமையல் சேனல்ல காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கால் கிலோ காலிஃப்ளவர் வந்து வெந்தண்ணியில் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேங்கம்மா. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. சிறிதளவு கடுகு போட்டுக்கோங்க. வெள்ளைப்பூண்டு ஒரு 4 பல்லுங்க. இஞ்சி ஒரு துளி, சோம்பு, பட்டை, கிராம்பு இது எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். எல்லாம் தட்டி வச்சுக்கிறேங்க. வெள்ளைப்பூண்டுல எப்படியே போடலாங்க. பெரிய வெங்காயம் ஒன்றுங்க, கருவேப்பிலை, ஒருவே ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுக்கிறேங்கம்மா. மீடியம் சைஸ் தக்காளிங்க 2 அரைச்சி வச்சுக்கிறேங்கம்மா. இதை வந்து உள்ளே ஊற்றிடலாங்க. பாருங்கம்மா, தக்காளி வந்து நல்லா கொதிச்சிருச்சுங்க. கொதிச்சு பச்சை வாசம் போயிருச்சு. 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்குங்க. இப்போ காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் போட்டுங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன் மிளகாய் தூளுங்க. மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூனுங்க. இது போட்டு நல்லா ரோட்டை ஓட்டிங்க. இது கொத்தமல்லி தூள் இதெல்லாம் வந்து பச்சை வாசம் போகும்போது இதெல்லாம் ரோட்டை ஓட்டிடலாங்க. கல்லுப்பு சிறிதளவு சேர்த்திக்கலாங்க. கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டு நல்லா பச்சை வாசம் போகலாம். நல்லா ரோட்டை ஓட்டிடுங்க. கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. போதும். கொதிக்கிட்டுங்கம்மா. இந்த பாருங்கம்மா, அந்த இது வந்து கொதிச்சிருச்சுங்க. அந்த கிரேவியெல்லாம் இந்த காலிஃப்ளவர் வந்து இது உள்ளே போட்டலாங்க. இந்த கிரேவி கொதிக்கிட்டுங்கம்மா. அதுக்குள்ளே வந்து நம்ம இந்த தேங்காய் ஒரு முறை அரைச்சிக்கலாங்க. தேங்காய்க்குள்ளே ஒரே 1 டீஸ்பூன் கடலை போட்டுக்கலாங்கம்மா. தேங்காய் வந்து சும்மா ஒரு உள்ளங்காய் அளவு தானுங்க. இது வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கலாங்க. இந்த பாருங்கம்மா, அந்த கல்லையும் தேங்காயும் அரைச்சி வச்சுக்கிது பார்த்தீங்களா. இதை வந்து இதுக்குள்ளே ஊற்றிடலாங்க. கடலை எதுக்கு போடுறதுன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் கூட கொஞ்சம் கெட்டி ஆயிடுங்க. அதுக்காக தான் போடுறோம். நிறையா போட்டுறாதீங்க. போட்டு இதெல்லாம் ஒரு கொதி கொதிக்கிட்டுங்க நல்லா. இவ்வளோதாங்கம்மா காலிஃப்ளவர் கிரேவி பண்ணியாச்சுங்க. நீ வந்து கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாங்கம்மா. இது வந்து இட்லி தோசை சாதத்துக்கு, இட்லி தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்கம்மா. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றிங்கம்மா.